வணக்கம். எனக்கு அன்பான ஏஞ்சல் டிவி நேயர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நமஸ்கார் மேரி பிரிய ஏஞ்சல் டிவி கே தர்ஷகோ, ஆப் சப்கே லியே இயேசு கே நாம் மே சுப்காம்னா தேதே ஹே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை அதிவேகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற நமது தீர்க்கதரிசி ஆகிய ஏஞ்சல் டிவிக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஹமாரே பிரபு இயேசு மசீஹ் ஜல்த் ஹி ஆ ரஹே கர்கே பஹுத் தேஜி சே சப்கோ சுனானே வாலி ஹமாரி பவிஷ்யத்தா ஏஞ்சல் டிவி கே லியே மே பிரபு கா தன்யவாத் தேதா ஹூம். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியும் ஆகிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் மேல் விழுந்த பாரத்தை சுமக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிரபு கே தாஸ் பவிஷ்யத்தா ஹமாரே பிரிய சாது ஜி கே ஊபர் பிரபு கே தியா ஹுவா பார் கோ ஆப் சப் சம்பால் ரஹே ஹே, இஸ்லிய பிரபு கி மே ஸ்துதி கர்த்தா ஹூம். தீர்க்கதரிசி ஆகிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம், நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரமேஸ்வர் கே தாஸ் பவிஷ்யத்தா சாது ஜி கி ஹாத் கோ ஹம் பல்வந்த் கரேங்கே ஔர் பரமேஸ்வர் சே ஆஷீஷ் ஹம் பாயேங்கே. சக்கரியாவின் புஸ்தகம் 8 13 வாக்கியத்தில் கர்த்தராகிய தேவன் கொடுத்த வாக்கு நாங்கள் உங்களுக்காக வாசிக்க போகிறோம். பரமேஸ்வர் நே ஜோ வாய்தா ஜோ ஹமே தியா ஹே, ஜக்கரியா கே புஸ்தக் 8வே அத்யாய் கே 13 பத் மே ஹம் ஆப்கே லியே படனே வாலே ஹே. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஹே யூதா கே கரானே ஔர் இஸ்ரவேல் கே கரானே, ஜிஸ் பிரகார் தும் ஜாதி ஜாதி கே பீச் ஷாப் கே காரண் தே, உசி பிரகார் மே தும்ஹாரா உத்தார் கருங்கா ஔர் தும் ஆஷீஷ் கே காரண் ஹோகே, இஸ்லியே தும் மத் டரோ ஔர் நா தும்ஹாரே ஹாத் டீலே படனே பாயே. உதாரணமாக பெற்றெடுத்த பிள்ளையை பெற்றோர்கள் அப்படியே காலமெல்லாம் வீட்டில் வைத்துக் கொண்டிருப்பது இல்லையே. உதாரண ஸ்வரூப் ஜோ இன் பச்சோ கோ உன்னே ஜனம் தியா ஹே, வோ மாதா பிதா ஜிந்தகி பர் ஐசே பாஸ் மே நீ ரக்தே ஹே. அந்த பிள்ளை வளர்ந்த உடனே பள்ளிக்கு அனுப்புகிறோம். வோ பச்சா படே ஹோத்தே ஹி ஸ்கூல் மே பேஜ்தே ஹே. அதற்கு பின்பு ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. உஸ்கே பாத் ஏக் ஏக் கர்கே காரிய ஹோதா ஹி ரஹதா ஹே. அதுபோலதான் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை ரட்சித்ததும் அப்படியே நாம் சும்மா உட்கார்ந்து இருப்பதற்காக அல்ல. ஐசாயி பிரபு இயேசு மசீஹ் ஹமே உத்தார் திலாயா கிஸ்லி நஹி கி ஹம் சாந்த் பேட் ஜாயே. நமது சாபங்களை கர்த்தர் நீக்கினார், ஹமாரே ஷ்ராப் கோ பிரபு நே தூர் கியா, நம்மை ஆசீர்வாதமாக மாற்றினார், ஹமே ஆஷிஷித் பனாயா, நமக்கு ஒரு வாக்கையும் கொடுத்தார், நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று, ஹமே வாய்தா தியாய் கி மே துமே பச்சாவுங்கா, பயப்படாதேயுங்கள் என்றும் சொன்னார். மத் டரோ கர்கே பி கஹே ஹே. அதோடு நின்று விடாமல் ரட்சித்த தேவன் நம்மை ஓர் இடத்தில் குடியிருக்கும்படிக்கு அழைத்து கொண்டு வந்தார். ஹமே உத்தார் தேனி வாலா பரமேஸ்வர் சாத் ஹி சாத் ஹமே ஏக் ஜகஹ் பஸ்னே கே லியே லேகே ஆயே. ஜக்கரியாவின் புஸ்தகம் 8 வாக்கியத்தை வாசிக்கிறோம், கேளுங்கள். ஜக்கரியா பவிஷ்வாணி கி புஸ்தக் கே 8வே அத்யாய் 8வே பத் படத்தை சுனி. அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள், அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பவர்கள், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆ மே உனே லே ஆக்கர் எருசலேம் கே பீச் மே பசாங்கா ஔர் வே மேரி பிரஜா டெஹரேங்கே ஔர் மே உன்கா பரமேஸ்வர் டெஹருங்கா, யே தோ சச்சாயி ஔர் தர்ம் கே சாத் ஹோகா. நம்மில் பலரை கர்த்தர் ரட்சித்து ஒவ்வொரு இடத்திலே வைத்திருக்கிறார். ஹமே சே பௌத்தோ கோ தா திலாகர் அலக் அலக் ஸ்தானோ மே பிரபு ரக்கா ஹே. ஏன் ஆண்டவர் என்னை இந்த பகுதியில் வைத்தார் என்று நாம் கேள்வி கேட்க முடியாது. பிரபு ஹமே இஸ் ஸ்தான் மே கியூ ரக்கா ஹே கர்கே சவால் நஹி கர் சக்தே ஹே. ஒருவேளை கிராமப்புறத்தில் இருக்கிற அன்பர்கள், நான் பட்டணத்தில் இருந்தால் நலமா இருக்குமே என்று எண்ணவும் கூடாது. ஓ தோ गांव में जो है ऐसा नहीं सोचना है, अगर होता कि मैं शहर में रहता अच्छा होगा करके. பட்டணத்தில் இருக்கிற அன்பர்கள், ஐயோ ஒரு அலுப்பான வாழ்க்கை, நான் கிராமப்புறத்துக்கு போகட்டுமே என்று சொல்லவும் கூடாது. शहर के वासी ऐसा ना कहे, ये तो यहां पे बहुत ही व्यस्त जिंदगी है, मैं गांव चले जाऊं करके ना कहें. நான் மட்டும் அந்த தேசத்தில் பிறந்திருந்தானால் என்று எண்ணவும் கூடாது. மே அகர் உஸ் தேஷ் மே ஜனம் லியா ஹோதா கர்கே ஐசா பி நஹி சோச்னா ஹே. நாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்து இருக்க வைத்திருக்கிறார். ஜஹா மே ரஹனா சாஹியே வஹி ஸ்தான் மே பரமேஸ்வர் லே ஆகர் ஹமே ரக்கா ஹுவா ஹே. ஆண்டவராகிய தேவன் ஒரு சாராரை எருசலேமில் குடியிருக்க பண்ணினார். பரமேஸ்வர் ஜோ ஹே குச் லோகோ கோ எருசலேம் மே பசாயா, அந்த இடத்தில் அவரது நாமம் விளங்கும்படி செய்தார். வஹாப் அப்னே நாம் கோ ஊஞ்சா கியா. எருசலேம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் அடுத்து நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எருசலேம் கேனே வாலே உஸ் ஸ்தான் மே அகலா ஹம் ஆப் ஔர் ஹம் கிஸ் பிரகார் கி ஜிந்தகி ஜீனா ஹே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசிக்கும்படியாக
வேதத்தை திருப்புங்களேன். ஏசாயா 40 அத்தியாயக்கு 9 பத் படிக்க பைபிள் கோல் லீஜியே. சியோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஹே சியோன் கோ சுப் சமாச்சார் சுனானே வாலி, ஊஞ்சே பஹாட் பர் சர் ஜா. ஹே யெருசலேம் கோ சுப் சமாச்சார் சுனானே வாலி, பஹுத் ஊஞ்சே சப்சே சுனா, ஊஞ்சே சப்சே சுனா மட் டர் யஹூதா கே நகரோ சே, கஹ அப்னே பரமேஸ்வர் கோ தேகோ. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே என்று கர்த்தர் சொல்கிறார். எருசலேம் கி சுப் சமாச்சார் கர்க்கே பரமேஸ்வர் கேத்தா ஹை. எருசலேமா இப்பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறது. கா எருசலேம் சுப் சமாச்சார் சுனானே வாலி ஹை. எருசலேமில் இருக்கிறவர்கள் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எருசலேம் மே ரஹ்னே வாலே உஸ் சுப் சமாச்சார் கோ சுனானா ஹை. நீங்களும் நானும் இருக்கிற இடம்தான் இப்பொழுது எருசலேம். ஜஹான் ஆப் ஔர் ஹம் ரஹ்தே ஹை வஹி ஹமாரே எருசலேம் ஹை. காரணம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்த உடனே அவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு பரிசுத்த ஆவியானவரை அருளினாரே. கியூகி ஜிஸ் சமய இயேசு மசீஹ் நமே உத்தார் திலாயா, ஹமாரே அந்தர் வாஸ் கர்னே கே லியே உஸ்னே அப்னே பவித்ர ஆத்மா தியா ஹை நா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்றல்லவா பவுல் எழுதுகிறார். தும் பரமேஸ்வர் கே மந்திர் ஹோ ஜிஸ்மே ஜீவித் பரமேஸ்வர் கி ஆத்மா வாஸ் கர்த்தா ஹை கர்கே நஹி ஜான்தே ஹோ க்யா கர்கே பவுலஸ் லிக்தே ஹை. நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறதுனாலே அந்த நல்ல செய்தியை நமது பட்டணங்களில் தெரிவிக்கும் பொழுது அந்த பட்டணம் சுவிசேஷமயமாக மாற்றப்படுகிறது. ஜிஸ் ஷான் மே ஹம் ரஹ்தே ஹை வஹாம் ஜப் யேசு மசீஹ் கி சுப் சமாச்சார் சுனாதே ஹை வோ நகர் பரமேஸ்வர் கா நகர் பன் ஜாதா ஹை. ஒருவேளை நான் இருக்கிற பகுதியாகிய மீனம்பாக்கத்தை இப்படி சொல்லலாம், மீனம்பாக்கம் என்னும் சுவிசேஷகியே உரத்த சத்தமிடு என்று. ஜிஸ் ஸ்தான் மே மேன் ரஹ்தா ஹூன் மீனம்பாக்கம் உதாரண ஸ்வரூப் லே லீஜியே, உஸ் ஸ்தான் கோ பரமேஸ்வர் கே சக்தா ஹை ஹே மீனம்பாக்கம் கி சுசமாச்சார் கேனே வாலி. அதுபோல நீங்க இருக்கிற ஒவ்வொரு பகுதியின் பெயரையும் சொல்லி சுவிசேஷகியே என்று சொல்லும் பொழுது அதற்கு காரணம் நீங்கள் தான் என்பதை அறிந்து ஆனந்தம் அடையுங்கள். ஜா ஜா பிரயத்தை உஸ் சப்கா நாம் லேக்கர் அவங்க கேங்கே கி வாங்க சுப் சமாச்சார் சுனானே வாலி கர்க்கே கேத்தே ஹே, தோ இஸ்கே மத்லப் ஆப் ஹி வாபஸ் சுப் சமாச்சார் சுனானா ஹே. நாம் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். ஊஞ்சே அவாஸ் சே புகார்னா ஹே. பயப்படாமல் சொல்ல வேண்டும். நிடர் ஹோக்கே கேனா ஹே. ஒரு சுவிசேஷகன் ஒரு கிராமத்திற்கு போனார். எக் சுப் சமாச்சாரக் எக் காவ் மே கயே. அந்த கிராமத்தில் இருந்த கிராம தலைவர், இனிமேல் இந்த பகுதிக்கு நீ வந்தால் உன்னை கண்டன் துண்டுமாக வெட்டி போடுவேன் என்று கூச்சலிட்டார். உஸ் காவ் கே பிரதான் நே உஸே தேக் கே கஹா, அகர் அகலி பார் தூ யஹான் ஆயேகா துமே காட் காக்க டுக்குடா கர் தூங்கா கர்கே சில்லானே லகா. ஆகவே பயமுறுத்தி அந்த சுவிசேஷகனை வெளியேற்றினார்கள். இஸ்லீ உஸே டரா கர் உஸ் சுசமாச்சார் கோ பஹா நிகால்னே லகே. அந்த கிராமத்தை விட்டு வெளியே வரலாம் என்ற பொழுது அங்கே எழுதப்பட்ட ஒரு வாசகத்தை அவர் படித்தார். ஜப் உஸ்னே சோச்சா உஸ் காவ் சே நிகல்னே கே லியே தப் வஹான் பே லிக்கி ஹுயி எக் பாத் கோ உன்னே படனே லகே. ஒவ்வொரு சிட்டி கிராமமோ பட்டணத்தையே விட்டு போகும் பொழுது அந்த கிராமத்தின் எல்லையில எழுதியிருப்பார்கள் நன்றி என்று. ஹர் காவ் யா ஷஹர் சே ஜப் ஆப் நிகல்தே உஸ் சீமா மே லிக்கா ரஹ்தா ஹை தன்யவாத் யஹான் பே ஆனே கே லியே. அந்த வாசகத்தை படித்த இந்த சுவிசேஷகன் மீண்டுமாக அந்த கிராமத்திற்குள் தைரியமாக சென்றார். और उस वाक्य को पढ़ने के बाद यीशु समाचारक ने फिर से हिम्मत के साथ उस गांव में वापस गया. அந்த கிராம தலைவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. உஸ் காவ் கே பிரதான் கோ ஔர் ஜாதா குஸ்ஸா படக்னே லகா. ஏப்பா, நான் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னனே, உன்னை வெட்டி விடுவேன் என்று கூச்சல் போட்ட பொழுது ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்கள் என்று அந்த சுவிசேஷகன் சொன்னார். ஹே மே தும் சே தே கரதா தும் வாபஸ் நஹீ ஆஓ தும்ஹே காட் டாலுங்கா கர்கே கேனே லகா. தோ யே வியக்தி கேனே லகா சுசமாச்சாரக், தோடே மோஹதய ஆராம் சே ரஹியே பாத் சுனி. நான் உங்கள் கிராமத்தை விட்டு போயிடலான்னு தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் எழுதி வச்சிருந்தீங்க நன்றி மீண்டும் வருக என்று, அதனால தான் ஐயா நான் மீண்டும் வந்தேன் என்றார். மே தோ ஆப்கே காவ் சோட்கே ஜானே வாலா தா, மகர் ஆப்னே லிக் ரக்கா தா சீமா பர் தன்யவாத் ஃபிர் சே ஸ்வாகதம் ஹே ஆப்கா. நேயர்களே, நமது பட்டணம் சுவிசேஷ மயமாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தர்ஷகோ ஹமாரே நகர் பி சுசமாச்சார் கே நகர் பன்னா ஹை பரமேஸ்வர் கி யே இச்சா ஹை. அடுத்து நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு இருக்கிற அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அகலா ஜிஸ் ஸ்தான் மே ஆப் உத்தார் பாயே வோ ஸ்தான் ஆப் கே லியே கேசா ஹோகா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65 அதிகாரம் 18 வாக்கியத்தில் இப்படி வாசிக்கின்றோம். ஏசாயா 65 அத்தியாயக்கே உஸ்கே 18 பதம் இஸ் பிரகார் படித்தே ஹை, நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன்.
इसलिए जो मैं उत्पन्न करने पर हूँ उसके कारण तुम हर्षित हो और सदा सर्वदा मगन रहो, क्योंकि देखो मैं यरूशलेम को मग्न और उसकी प्रजा को आनंदित बनाऊंगा। ஏனென்றால் உங்களை ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு ரட்சித்த ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்து அந்த இடத்தில் வைத்ததினாலே கலி கூறுதல் உண்டாகிறது. क्योंकि आपको आशीषित रहने के लिए आपको बचाकर आपको स्थान में ले आकर रखने वाला परमेश्वर आपको वहां पर हर्षित करता है. நற்செய்தி கடந்து செல்லும் பொழுது இயேசுவே ஆண்டவர் என்று மக்கள் அறியும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் அற்புத செயல்களை மக்கள் அனுபவிக்கும் பொழுது அந்த இடத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி தாண்டவமாடுகிறது. சுப் சந்தேஷ் ஜப் நிகழ்த்தா ஹே, ஜப் லோக் ஜான் லேதே கி யேசு மசீஹி உத்தார் கர்த்தா ஹே, ஜப் யேசு மசீஹி கி உத்தார் லோகோ பர் ஆதா ஹே, தோ வஹான் பர் ஹர்ஷித் ஹோனே லக் ஜாதா ஹே, ஆனந்த் ஔர் மக்ன ரஹனே லக்தே ஹே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ரட்சித்து அழைத்து கொண்டு வந்து உங்களை வைத்திருக்கிற அந்த இடம் உங்கள் நிமித்தமாகவே கலிகூற போகிறது. பரமேஸ்வர் ஆப்கோ உத்தார் தேக்கர் ஆஷிஷ் தேக்கர் பச்சாக்கர் லேயாக்கர் ரக்னே வாலி ஓ ஸ்தான் ஆப்கே நிமித் படே ஹர்ஷித் ஹோனே வாலி ஹே. அடுத்து சகரியாவின் புஸ்தகம் 14 அதிகாரம் 8 வாக்கியத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம். அகலா ஜக்ரியா கி புஸ்தக் கே 14 அத்தியாய கே 8வே பத்மி இஸ் பிரகார் படதே ஹே. அன்னாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். உஸ் தின் எருசலேம் சே பேதா ஹுவா ஜல் ஃபூட் நிக்லேகா உஸ்கி ஏக் ஷாகா பூரப் கே தால் ஔர் தூஸ்ரி பக்ஷிம் கே சமுந்தர் கி ஔர் பஹேகி ஔர் தூப் கே தினோ மே ஔர் ஜாடே கே தினோ மே பி பராபர் பேதி ரஹேங்கி. ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜீவன் கி நதியா எருசலேம் சே நிக்லேகி கர்கே கஹா கயா ஹே. அருணாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற விசுவாசிகளை பார்த்து என்ன சொன்னார்? பிரபு இயேசு மசீஹே விசுவாஸ் கர்னே வாலோ சே க்யா கஹா, என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு செல்லும். முஜே விசுவாஸ் கர்னே வாலே லோகோ கி ஜீவன் மே சே ஜீவன் கி நதியா நிக்லேகி கர்கே கஹனே லகே. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஜஹா ஆப் ஹே மைன் வஹா ரஹதா ஹூன் கர்கே பரமேஸ்வர் நே கஹா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் ஊற்றினார். ஹம் ஆஷிஷித் லோக கர்கே உஸ்கே இஷாரே கி ரூப் மே பவித்ர ஆத்மா கோ ஊண்டேலா ஹே. அப்படி ஆனால் நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் வரும். ஐசா ஹோ தோ ஜஹா ஜஹம் ஜாதே வஹான் ஆஷிஷ் ஆயேங்கே. இந்த நதி புறப்பட்டு செல்லும் இடம் எங்கும் ஆரோக்கியம் இருக்கும் என்று தான் வேதத்தில் வாசிக்கின்றோம். யே நதி கஹா ஜஹான் நிக்லேகா வஹான் சப் குஷல் ஹோகா அச்சா சஹத் ஹோகா கர்கே யீ ஹே. அந்த எருசலேமில் குடியிருக்கிற ஜனத்தினுடைய அடுத்த நிலை என்ன? உஸ் எருசலேம் மே வாஸ் கர்னே வாலே லோகோ கி அகலா ஸ்தர் கியா ஹே. வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் 10 வாக்கியத்தில் எருசலேமை குறித்து இப்படி வாசிக்கின்றோம். பிரகாஷித் வாக்கிய உஸ்கி 21 அத்தியாய கே 10வே பத் மே எருசலேம் கே விஷயம் ஐசே படதே ஹே. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். தப் வோ முஜே ஆத்மா மே எக் படே ஔர் ஊஞ்சே பஹாட் பர் லே கயா ஔர் பவித்ர நகர் எருசலேம் கோ ஸ்வர்க் சே பரமேஸ்வர் கே பாஸ் சே உத்தர்தே திகாயா. நீங்கள் இருக்கிற இடம் பரிசுத்தமான நகரமாய் மாறப்போகிறது. ஜிஸ் ஸ்தான் மே ஆப் ஹே வோ பவித்ர நகர் மே பதல்னே வாலா ஹே. கடைசியாக அந்த ஜனம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? அந்த மே வோ லோக் ஆஷிஷ் பானே கே லிய கிஸ் பிரகார் கி லோக் ஹோனா சாஹியே. ஜக்ரியா 8:8 சொல்கிறது. ஜக்ரியா 8:8 பத் கேதா ஹே, அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாய் இருப்பவர்கள். வே மேரி பிரஜா டேரேங்கே ஓ மே உன்கா பரமேஸ்வர் டேருங்கா யே தோ சச்சாய் ஓ தர்ம கே சாத் ஹோகே. கடைசியாக தேவனால் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்களாம்? அந்திமே பரமேஸ்வர் கே द्वारा बचाए गए आशीषित किए गए लोग किस प्रकार होंगे? ஜக்ரியா 8:9 இப்படி வாசிக்கின்றோம். ஜக்ரியா 8:9 மேஸ் பிரகார் படுத்தி ஹே. சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதல் கொண்டிருக்கிற தீர்க்க தரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனாக்கா யெகோவா யூ கேட்டா ஹே தும் இன் தினோ மே யே வச்சன் உன் பவிஷ்யவக்தாவோ கே முக் சே சுன்தே ஹோ ஜோ சேனாவோ கே யெகோவா கே பவன் கி நீவ் டாலனே கே சமய அர்த்தாத் மந்திர் கே பனானே கே சமய மே தே. தேவனுடைய ஜனமே, தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேட்கிற ஜனமாக நீங்கள் இருக்கும் பொழுது
कर्तर उंगल निमित्तम उंगल पगदी आशीर्वदिप्पार। प्रभु के लोगों पर भविष्यता की बातों को सुनकर ऐसे जिएंगे तो आपके निमित्त उस क्षेत्र को परमेश्वर आशीष देंगे। पढ़ेवेगल बोलिंदने पुरानी सारे बीत गई एल्लाम पुदिदाय सब नया हुआ। कर्तर उंगल निमित्तम उंगल पगदी आशीर्वदिक्क पोगरार। प्रभु आपके निमित्त आपके क्षेत्र को आशीष देंगे। वांगडेयर्गले सेंदु जेबिप्पोम। आइए दर्शकों मिलकर प्रार्थना करेंगे। महा परिशुद्धमुल्ल एंगल नल्ल तंदये எங்களை ரட்சித்து எங்களை நீர் வைத்திருக்கிற இடத்தில் நாங்கள் உம்முடைய நல்ல செய்தியை சொல்ல ஒரு விசை கூட தீர்மானம் எடுக்கிறோம். अति पवित्र स्वर्गीय पिता आप हमें उद्धार दिलाकर आशीषित हमें रखने वाले स्थान में हम आपके न्याय से जीने के लिए एक बार हम निर्णय लेते हैं। எங்கள் निमित्तम எங்களுடைய பட்டணம் நகரம் கலிகூரட்டும் அப்பா। हमारे वजह से हमारे नगर और शहर आशीषित होने पाए। எங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் ஜீவ தண்ணீர் அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரட்டும் அப்பா। हमारे हृदय से बहने वाले जीवन के जल बहुतों के लिए चमत्कार को ले आए। எங்கள் நிமித்தம் எங்கள் பட்டணம் பரிசுத்தம் அடையட்டும் அப்பா। हमारे वजह से हमारे शहर पवित्र होने पाए पिता। உண்மையும் நீதியுமான ஜனங்கள் என்று ஊரார் எங்களை பார்த்து கர்த்தரை அறியட்டும் அப்பா। सच्चे और धर्मी लोग करके लोग जानकर प्रभु को जानने पाए पिता। தீர்க்கதரிசிகளின் வார்த்தையை நாங்கள் கேட்கிறது போல எங்களையே தீர்க்கதரிசிகளாக மாற்றி எங்கள் வார்த்தைகளை எங்கள் பட்டணங்களில் கிராமங்களில் கேட்க செய்யும் அப்பா। பௌஷ்வக்தா के लोगों की आवाज सुनते करके कहने वाले उस वचन के अनुसार हमें பௌஷ்வக்தா बना दे ताकि हमारे नगर के लोग आपकी आवाज को सुनने पाए। சிஸ்டர் கரோலின் அமைதியா இருக்காதீர்கள். ஏற்கனவே செய்த ஊழியத்தை விட்டு அமர்ந்திருக்காதீர்கள். தொடருங்கள். கர்த்தர் உங்களை அவருடைய வாயாக மாற்றுகிறார். பென் கரோலின் जो अभी तक सेवा निभाते आए वो आगे भी निभाइए। परमेश्वर ने जो वायदा किया है उसे पूरा करेंगे। मिस्टर சேவியா ஆண்டவர் உங்களுக்கு தாகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளினாலே அமர்ந்து போயிருக்கிறீர்கள். இல்ல, ஆண்டவர் மேற்கொண்ட மோகத்தினாலே எழும்புங்கள். கர்த்தர் உங்களை அவரது வாயாகவே மாற்றுவார். பாய் சேவியர் आपने परमेश्वर के कार्य किए हैं मगर लोगों की बात सुनकर आप थक कर बैठ चुके हैं, मगर परमेश्वर कहता है मत बैठो, आगे बढ़ो, परमेश्वर का मुंह बनो। ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் உமக்கு உரியவர்களாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஜெபம் கேளும் பிதாவே। परमेश्वर हर एक को आशीष दे, अपना लोग बना दे ताकि वो आशीषित रहने पाए। यीशु मसीह के नाम में मांगते हैं, आमेन। दर्शको परमेश्वर ने आपको आशीष दिया है, आप आशीषित रहेंगे, लगातार प्रभु आपको चलाने पाए।